அழகில் பார்த்தது போல இப்போ நான்காவது அலகு, அலகு நான்கு, வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம். வகை நுண்கணிதம் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் வந்து டிஃபரென்ஷியல், அதாவது டிஃபரென்ஷியேஷன் சொல்லுவாங்க சிம்பிளாக, டிஃபரென்ஷியல் கால்குலஸ் ஆக்சுவலாக. அடுத்து தொகை நுண்கணிதம் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ், அதாவது இன்டெக்ரேஷன் சிம்பிளாக சொல்லுவாங்க. வகை நுண்கணிதம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு பெரிய பரப்பு இருக்குது வச்சுக்கலேன், அதை வந்து ஒரு சிறிய பரப்பில் அளவை கண்டுபிடிக்கிறது, சிறிய பரப்பின் அளவை கண்டுபிடிக்கிறது. இதே தொகை நுண்கணிதம்னா சிறிய பரப்பளவை கொண்டு முழு பரப்பளவையும் கண்டுபிடிக்கிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எவ்வளவு பரப்பு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போது வகை நுண்கணிதம்ங்கிறது ஒய் என்பது எக்ஸின் சார்பு என கருதினால், அதாவது ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதான் சமன்பாடு ஒன்று எடுத்திருக்கோம். இப்போது ஒய் என்ற சார்பு எக்ஸ் என்ற மாறியை சார்ந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் என்ற மாறி வந்து எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் என மாற்றப்பட்டால், அதாவது எக்ஸ்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸாக மாறுதுன்னு வச்சுங்களேன், அப்போது ஒய் சார்பு என்ன மாறும், ஒய் ப்ளஸ் டெல் ஒய் என மாறும். ஏன்னா வந்து ஒய்ங்கிறது என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான். அப்போ ஒய்ங்கிறது என்ன மாறும் சொல்லியிருக்கோம், இங்கே ஒய் ப்ளஸ் டெல் ஒய் மாறுமா, அப்போ ஒய்க்கு போல ஒய் ப்ளஸ் டெல் ஒய் போடலாமா. அது மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸாக மாறுறதால தான் ஒய் வந்து ஒய் ப்ளஸ் டெல் ஒய் மாறுதா. அதனால் இந்த இடத்துல சமன்பாடு ஒன்றில் வந்து என்னது, ஒய் வந்து ஒய் ப்ளஸ் டெல் ஒய் மாறுறதுனால ஒய்க்கு போல ஒய் ப்ளஸ் டெல் ஒய் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் எடுத்துக்கிறதால தான் அந்த ஒய்ங்கிறது ஒய் ப்ளஸ் டெல் ஒய் மாறுது, அதில் எக்ஸ் இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் போட்டிருக்கும். இது சமன்பாடு ரெண்டு. இப்போ சமன்பாடு ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சிங்க அப்படின்னா, இங்கே ஒய் இருக்குது, சமன்பாடு ரெண்டுலேயே ஒய் இருக்குது, சமன்பாடு ஒன்றில் ஒன்று ஒன்றில் ஒய் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி சமன்பாடு ரெண்டு ஒன்று ஒய் இருக்குது பார்த்திங்களா, கழிச்சுனா ஒய் ஒய்யும் கேன்சல் ஆயிரும், ஏன்னா ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ ஆயிரும், பட் டெல் ஒய் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் ரெண்டாவது சமன்பாட்டில், முதல் சமன்பாட்டில் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போது இருவரும் டெல் எக்ஸால் வகுக்கிறோம், இப்போ டெல் ஒய் பை டெல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இங்கே இருந்தது பாருங்க, ரெண்டுக்கும் டெல் எக்ஸில் வகுத்துனா டெல் ஒய் பை டெல் எக்ஸ் இங்கே கிடைக்குமா, இங்கே என்ன வரும், ஹோல் டிவைட் பை டெல் எக்ஸ், அதுதான் நமக்கு என்னது இங்கே கொடுத்துருக்கோம். அதுமாதிரி லிமிட் எடுக்கிறோம், அதை டேக்கிங் லிமிட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்வேஷன் அண்ட் டெல் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஜீரோ அப்படின்றாங்க, அதாவது டெல் எக்ஸ் என்பது ஜீரோவை நெருங்குகையில், ஜீரோ மதிப்பை நெருங்குகையில் அப்படிங்கும்போது லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, டெல் ஒய் பை டெல் எக்ஸ். அப்போ இது ஃபுல்லாகவே டோட்டலாக என்னது, இதுதான் டிஒய் பை டிஎக்ஸாக இருக்கும். லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் ஜீரோ, ரெண்டுக்கும் லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எடுக்கிறோம், ஓகேவா. அதாவது டெல் எக்ஸ் டென்ஸ் ஜீரோனா, அல்லது டெல் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஜீரோ அப்படின்றோம், லிமிட் டெல் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஜீரோ, எஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் எஃப் எக்ஸ் பை டெல் எக்ஸ். இப்போ நுண்கணிதலேருந்து இந்த லிமிட் டெல் எக்ஸ் டென் அப்ரோச்சஸ் டு ஜீரோ அல்லது டென்ஸ் டு ஜீரோ டெல் ஒய் பை டெல் எக்ஸுங்கிறது தான் டி பை டிஎக்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதனை எக்ஸை பொறுத்து ஒய்யின் வகைக்கானல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எக்ஸை பொறுத்து ஒய்யின் வகைக்கெழு அப்படின்னு சொல்லுவாங்க டி பை டிஎக்ஸுங்கிறது. சரி, இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு மாறிலியையும் வகைக்கெழு எடுக்கும் பொழுது அதன் மதிப்பு சொல்லி, இப்போ டிஏபி டிஎக்ஸ் ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, இந்த சமன்பாட்டில் வந்து என்னென்னா, அந்த சியை பொறுத்து வகைக்கெழு எடுக்கும் பொழுது, அதாவது எக்ஸை பொறுத்து ஒரு மாறிலியை வந்து வகைக்கெழு எடுத்துரும், மாறிலிங்கிற என்னது மாறாது இல்லையா, ஆகவே என்னது உங்களுக்கு சொல்லியாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ்டன்ட்னு வரணும், அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒரு மாறிலி அப்படிங்கும்போது, அது எக்ஸை பொறுத்து ஒரு மாறிலியை வகைக்கெழு செய்ய அதன் மதிப்பு வந்து சொல்லி. அப்போ ஒய்ங்கிறது வந்து என்னது, ஒரு மாறிலிக்கு சமமாக இருந்தால், அல்லது ஒய் மாறாமல் கூட இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒய்ங்கிறது ஒரு மாறிலி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், டிபி டிஎக்ஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கும்போது ஜீரோ ஆயிரும். அடுத்து சமன்பாடு ரெண்டை பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல் டு சியு, இங்கே சிங்கிறது மாறிலி, எக்ஸின் சார்பு தான் யூ அப்படின்னா, அப்போ
d by dx of y. அந்த y y க்கு பதிலா என்ன பண்ணிட்டு y க்கு பதிலா அந்த cu இந்த cu பயன்படுத்தி இருக்கோம். அப்போ இதில் சிங்கிறது என்னது மாறிலி. அப்போ மாறிலி வெள்ள எடுத்துடலாம். அப்போது எக்ஸை பொறுத்து என்னது u மாறுகிறது. அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ அதான் டி பை டிஎக்ஸ். அடுத்ததாக ஒய் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஆ மைனஸ் வி ப்ளஸ் ஆ மைனஸ் டபிள்யூ வில் எக்ஸின் சார்பலாக யூவி டபிள்யூ இருப்பீன். அப்போ ரெண்டு பக்கம் எக்ஸை பொறுத்த வகைகளுக்கான டி ஒய்யை போடும் பொழுது ஒரு யூவி டிஎக்ஸ் கிடைக்கும். அப்போ யூ பண்ணும்போது இப்போ டோட்டலாகவே டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த டைம் ஃபுல்லாக யூ ப்ளஸ் ஆ மைனஸ் வி ப்ளஸ் ஆ மைனஸ் டபிள்யூ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ டிபிடிஎக்ஸ் உள்ளே கொண்டு போகும்போது டிபி டி பை டிஎக்ஸ் அடுத்தது வி வந்து எக்ஸை பொறுத்து பண்ணும்போது உள்ளே கொண்டு போகும்போது டிபி பை டிஎக்ஸ் வரும். அடுத்தது டிடபிள்யூ பை டிஎக்ஸ் வரும். இது வந்து உள்ளே கொண்டு போகும்போது சாதாரண பெருக்கள் கிடையாது, வகைக்கெழு கண்டுபிடிக்கணும் நம்ம யூக்கும். அதாவது யூங்கிறது வந்து எக்ஸை பொறுத்து ஒரு மாறி. அடுத்ததாக ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் எனில் என் என்பது இங்கே மை என். அப்படின்னா என்னது டிஏபி டிஎக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒய்க்கு பதிலாக இங்கே எக்ஸ் பவர் என் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் பவர் என் சப்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது என் இன்ட்டு எக்ஸ் என் பவர் மைனஸ் ஒன் இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. டிபி டிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் என் எக்ஸ் என் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வந்து இப்போ ஒய் ஈக்குவல் டு யூவின்னு வச்சுக்கலாம். யூவும் மாறி வியும் மாறி ரெண்டுமே வேரியபிள். அதாவது அப்போ டி பை டிஎக்ஸாக ஒய்ங்கும் போது ஒய்க்கு பதிலாக என்னது யூவின்னு கொடுத்துருக்காங்க யூன் டிவி. இது யூவி ஃபார்முலான்னு சொல்லுவோம். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவிங்கிறது வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா யூவை மாறிலியாக வச்சுக்கிட்டு வியை பொறுத்து வகைக்கலாம்னு பிடிக்கணும். அதான் யூ டிஎக்ஸ் அசியம் பண்ணிக்கணும். அதான் அடுத்து ப்ளஸ் வியை மாறிலியாக வச்சுக்கிட்டு யூவை பொறுத்து வகைக்கலாம்னு பிடிக்கணும். அப்போ ப்ளஸ் வி இன்ட்டு டி பை டிஎக்ஸ் இப்போ யூ டிபிடிஎக்ஸ் ப்ளஸ் வி டியூ பை டிஎக்ஸ். அடுத்தது ஒய் என்பது எக்ஸின் சார்பு எனில் இப்போ டிஒய் ஈக்குவல் டு டிஏபி டிஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஒய் தான் வரும், இது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் பொழுது. ஓகேவா, டிஒய் ஈக்குவல் டு டிஏபி டிஎக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது வந்து டிபி டிஎக்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ்போனன்ஷியல் டைம் பார்த்தீங்களா வச்சுங்களேன், டிபி டிஎக்ஸ் ஆஃப் ஹைப்பர் எக்ஸுங்கிறது ஹைப்பர் எக்ஸ் தான். ஓகேவா, அந்த எக்ஸுக்கு வந்து முன்னாடி ஒன்று தானே இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன் இன்ட்டு இப்போ ஒரு எக்ஸ்னு வரும், அதான் இப்போ ஒரு எக்ஸ். அது டி பை டி எக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸுங்கிறது ஒன் பை எக்ஸ், இதெல்லாம் ஃபார்முலாஸ். அடுத்தது டிபி டி தீட்டா சைன் தீட்டா வருது காஸ் தீட்டா, அதே டிபி டி தீட்டா காஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா வரும் மைனஸ். அடுத்து ஒய் என்பது தீட்டாவின் திருகோணமிதி சார்பு. தீட்டா என்பது டீன் சார்பு எனில் இப்போ டிபி டி டி ஆஃப் இங்கே டி டைம் இல்லை தீட்டா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல சைன் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா வரும். ஆனால் இங்கே டி இருக்குது, இங்கே தீட்டா இருக்கிறதுனால இங்கேயும் டி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகேவா, அப்போது தீட்டாவை ஒரு வாட்டி வகைக்கல் பண்ணும்போது டி தீட்டா பை டி டி. அடுத்து ஒய் என்பது தீட்டா வைத்திருக்கணும் சார்பு. தீட்டா என்பது டீன் சார்புனா டிபி டி டி ஆஃப் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா பண்ணும்போது என்னது மைனஸ் சைன் தீட்டா. அப்போ டீயை பொறுத்து தீட்டா பண்ணும்போது டி தீட்டா பை டி டி. இங்கேயும் டி இருந்ததுன்னா அதாவது இங்கே என்ன எதை பொறுத்து வாய்ப்புகள் எடுக்கிறோமோ அதே மாதிரியாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னது அதோடய மதிப்பு இங்கே ஒன்று ஒன்று வரும். ஆனால் இங்கே அது மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் தீட்டா இருக்கா டி தீட்டா பை டி டி வரும். சரி, இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபைவ் எனில் டி பை டிஎக்ஸ் காண்க அப்படிங்கிறோம். அதாவது ஆக்சுவலாக என்னது இங்கே வந்து டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வரணும். அதாவது ஒய்யூக்கள் எக்ஸ் ஃபோர் ஃபைவ் எனில் டிஒய் பி டிஎக்ஸ் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும் புத்தக அந்த பயிற்சி கட்டத்தில். கட்டகத்தில் வந்து என்னது புத்தக பயிற்சி கட்டத்தில் வந்து டிஒய் பி டிஎக்ஸ் மாற்றிக்கணும். இப்போ டிபி டிஎக்ஸ் ஆஃப் ஒய்க்கு பதிலாக என்னது எக்ஸ் ஃபோர் என்னுங்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என் இன்ட்டு எக்ஸ் ஃபோர் என் மைனஸ் ஒன் இது வந்து ஃபார்முலா. இப்போ எக்ஸ் இருக்கிறதுல இங்கே எக்ஸ் தான் இருக்குது, ஆனால் என் இருக்கிறதுல என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபைவ் இருக்குது. அப்போது என் இருக்கிறதுலாம் ஃபைவ் போடணும். இந்த ஃபைவ் போட்டோமா, எனக்கு பல ஃபைவ் இங்கேயும் என்னுக்கு பல ஃபைவ் போட்டோமா, இங்கே ஒன்று கரெக்ஷனு இங்கே என்னது ஒன்று வரணும். ஆனால் இங்கே ஃபோர்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போது ஃபைவ் இன்ட்டு எக்ஸு ஃபைவ் மைனஸ் ஒன் இப்போ ஃபைவ் எக்ஸ் ஃபோர் ஃபோர் வரும்.
இங்கேயும் ஒரு கரெக்ஷன், உள்ள கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிங்க. இங்கே 4 வருதுன்னா கரெக்டு. சரி, அடுத்தது தொகைக்கானல். வயக்கானலின் மீள்முறை தான் தொகைக்கானல். வகைகளை தெரிந்திருப்பின் அதன் சார்பினை கணக்கிடும் முறை வந்து தொகைக்கானல் தான். எக்ஸை சார்ந்து ஒய் என்ற சார்பின் தொகையை செய்வது வந்து இன்டெகிரல் ஒய் டிஎக்ஸ்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தான எஸ்ஸி நீச்சி தான் தொகைக்கான குறியீடு. இப்போ இன்டெகிரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டி எக்ஸ் இதில் ஓகேவா. இப்போ டிஎக்ஸ் வந்து என்னது, இப்போது வந்து வீட்டில் டைல்ஸ் போடுறாங்க வச்சுக்கலாம், அந்த டைல்ஸ் அப்படியே அடிக்கடி வந்தோன்னா கிட்டத்தட்ட அந்த முழு பரப்பும் அடைக்கும் பார்த்தீங்களா, ஏற்கனவே கால்குலேட் பண்ண அளவுக்கு. அதான் இன்டெகிரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் டிஎக்ஸுங்கிற சிறு பகுதி, அதை தொகைக்கல கொண்டு பிடிச்சா முழு பகுதி கிடச்சிடும். இது ஒரு ஃபார்முலா, இன்டெகிரல் எக்ஸ் ஃபார் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இதே இன்டெகிரல் சி யூ டிஎக்ஸ்னால் சிங்கிறது மாறிலி இருக்க பட்சத்தில் சி வெளியிடுறதெல்லாம் அப்போ சி இன்டெகிரல் யூடிஎக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்க்கும்பொழுது இதில் வந்து என்னது, இன்டெகிரல் அதாவது டி எக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படிங்கும்போது ஒன்று, அதே டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து எக்ஸ் பவர் என். ஓகேவா. நமக்கு ஏற்கனவே என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து இங்கே துவைக்கல், இங்கே வந்து வகைக்கல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து டிபி டிஎக்ஸ் ஆஃப், இங்கே பாருங்களேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் நமக்கு தெரியும் இருக்குது ஃபார்முலாவில். ஓகேவா, என்ன வரும், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இது எங்கே வகைக்கல் இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்கான், டிபி டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் உட்பட்டு கொடுத்துருக்கான். அப்போ பவர் என்னது, இங்கே ஒன்று. அப்போ இந்த என் ஈக்குவல் என்னது ஒன்று. அப்போ என்னது, டிபி டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸுங்கிறது எக்ஸ் பவர் ஒன்று எடுத்துக்கிறோம். அப்போ என்னது, என்னதுக்கெலாம் ஒன்று போடணும், அப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன் மைனஸ் ஒன்னா. அப்போ ஒன்று இன்ட்டு, நான் இன்ட்டு போடல, இங்கே எக்ஸ் மாதிரியே இருக்குல்ல, அப்போ இன்ட்டு போடல, ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், எக்ஸ் பவர் என் ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ, எனித்திங் பவர் ஜீரோனா ஒன்னா. அப்போது ஒன் இன்ட்டு ஒன் என்னது ஒன், இது வந்துருச்சா, அதான் வேறு ஒன்றில். ஓகேவா. அதே மாதிரி இந்த பகுதியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, அதாவது எக்ஸை பொறுத்து வகைக்கல் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. அடுத்து இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், இன்டெகிரல் சியூடிஎக்ஸில் சி வந்து மாறில, மாறிலி வெளில எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ துவைக்கலுக்கு இதுதான் கண்டுபிடிக்க முடியும், அந்த மாறிக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா இன்டெகிரல் யூ ப்ளஸ் ஆ மைனஸ் வி ப்ளஸ் ஆ மைனஸ் டபுள்யூ டிஎக்ஸ் அப்படின்னா, டிஎக்ஸ்லாம் உள்ளே கொண்டு போய்க்கலாம், யூ இன்ட்டு டிஎக்ஸ் வி இன்ட்டு டிஎக்ஸ், அடுத்தது டபுள்யூ இன்ட்டு டிஎக்ஸ், அதான் இங்கே இருக்குது. அது இன்டெகிரல் உள்ளே கொண்டு போகும்போது இன்டெகிரல் யூ டிஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் வி டிஎக்ஸ் இன்டெகிரல் வி டிஎக்ஸ் ப்ளஸ் ஆ மைனஸ் இன்டெகிரல் டபுள்யூ டிஎக்ஸ் வரும். அதுமாதிரி இன்டெகிரல் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது லாக் இஎக்ஸ், இது ஃபார்முலா. அப்புறம் இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது வந்து இஎக்ஸ். சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, அப்போ இன்டகிரேட் பண்ணும்பொழுது காஸ் தீட்டாவை சைன் தீட்டா கிடைக்கும். இன்டெகிரல் சைன் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா, இது வந்து என்னது, திருகோணமிதி பொறுத்த தொகைக்கல், இது ஃபார்முலா தான். அடுத்தது வந்து வரையறுக்கப்பட்ட தொகை அப்படின்னு பார்க்கும்பொழுது, சார்பு ஒன்றை தாழ் வரம்பிற்கும் அதாவது எல்லைக்கும் உயர் வரம்பிற்கும் இடையில் தொகை செய்வது, அது லிமிட்ஸ்னு சொல்லுவோம், லோயர் லிமிட் அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஏ, மேலே இருக்குது பி, அப்போ ஏங்கிற குறைந்தபட்ச மதிப்பு, பிங்கிறது அதிகபட்ச மதிப்பு. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டில் போடணும், லோயர் லிமிட்டை ஏ கீழே போடணும், அப்பர் லிமிட் மேலே போடணும். அப்போது பிரதிடும்போது முதல்ல ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்படி பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் என்னது, இப்போ இது மேலே என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம், கீழே எக்ஸ் ஈக்குவல் ஏன்னு அர்த்தம். அப்போ அதிகபட்ச மதிப்பு என்னது, மேலே பி. அப்போ எக்ஸுக்கு பி மேலே போடணும், அடுத்து மைனஸ் போடணும், அடுத்தது எஃப் ஆஃப் இ எக்ஸ் ஈக்குவல் டிங்கிறத பண்ணிட்டுருக்கோம். இதுதாங்க ஜெனரல் ஃபார்மேட்டு. எப்படி இன்டெகிரல் லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட்டு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதுதான் ரூல்ஸ் ஃபார் இன்டெகிரேஷன். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களா, எக்ஸை சார்ந்து தொகை செய்யணும், இதை ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் எழுதலாம். காரணம் என்ன,
1 by x power n equal to x power minus n. இது formula தான். Okay, இது கணித எல்லா கணிதல நம்ம பயன்படுத்த கூடியது. அப்போ 1 by x க்கு பதிலா நம்மலாம் x power minus n போலாமா? அப்ப என்ன ஃபார்முலா கொண்டு வரட்டும்? இன்டெக்ரல் x power n dx கொண்டு வரட்டும். இப்போ n க்கு பதிலா என்ன இருக்கு இங்க minus 2 இருக்கு. அப்போ இன்டெக்ரல் x power n dx க்கு என்ன ஃபார்முலா? x power n plus 1 by n plus 1 ஆ? அப்போ n க்கு பதிலா minus 2 போட்டோமா? plus 1 அப்படி இருக்கு. கீழே n plus 1 க்கு பதிலா n க்கு பதிலா minus 2 போட்டோம். ஓகேவா கீழே n plus 1 வரும் x power n plus 1 by n plus 1 வரும் n க்கு பதிலா இங்கே minus 2ங்கிறதால x power minus 2 plus 1 by minus 2 plus 1 வருது. மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்னது மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இங்கே கீழே மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்றுங்கிறது மைனஸ் ஒன் அப்போ இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்றுங்கும் போது உங்களுக்கு கீழே ஒன்று தானே இருக்குது அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இது எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஒன்றுன்னு எழுதலாம் இங்கே எழுதுனால அப்படியே ரிவர்ஸ் ஆக்ஷன் அது அப்போது ஒன் பை எக்ஸ் பவர் ஒன்றுங்கிறது எக்ஸ் தானே அப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்துடும் வந்துருச்சா இதான் சரி அடுத்து வந்து லிமிட்டோடு சேர்த்து கொடுக்குறாங்க அடுத்தது இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம் மேலே உள்ளதை இன்டெகிரல் எக் இன்டெகிரல் வந்து டூ த்ரீ லோயர் லிமிட் டூ அப்பர் லிமிட் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்போ இங்கே என் என்னது எக்ஸ் போர் என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் பாய் யூஸ் பண்ணலாம் இங்கே ஓகேவா காரணம் என்ன இங்கே என்னுக்கு பதிலாக டூ இருக்குது அப்போது எக்ஸ் போர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒனில் என்னுக்கு பதிலாக டூ போட்டிருக்காங்க ஒரு எக்ஸ் போர் டூ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் ஓகேவா இங்கே ஸ்கொயர் இப்படி வரணும் ப்ராக்கெட் ஸோ லோயர் லிமிட் டூ அப்பர் லிமிட் த்ரீ அப்போ எக்ஸுக்கு டூ ப்ளஸ் ஒன் அது எக்ஸ் க்யூப்னு வந்துடும் கீழே டூ ப்ளஸ் ஒன் த்ரீ வந்துடும் அப்போது எக்ஸுக்கு பதிலாக த்ரீ மேலே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் இந்த ஒன் பை த்ரீ வெளில எடுத்துடலாம் கீழே த்ரீ இருக்கலாம் ஒன் பை த்ரீ வெளில வந்துடும் எக்ஸுக்கு பதிலாக என்னது த்ரீ போடுறோம் இது போட்டிருக்கோமா த்ரீ க்யூப் மைனஸ் போட்டு எக்ஸுக்கு பதிலாக டூ போடுறோம் டூ க்யூப் ஸோ இதில் என்ன வருது உங்களுக்கு ஒன் பை த்ரீ இன்ட்டு 27 மைனஸ் 8 வருதா ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது உங்களுக்கு 20 மைனஸ் 27 மைனஸ் 8 வந்து 19 ஸோ 19 பை 3 வந்துடும்